வெல்கம் டு குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போறோம். இந்த ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். மேரேஜ் கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ட் தனு, அவங்க சாரியிலிருந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாரி வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரியில் வந்து மனோஜ் அண்ட் தனு அப்படின்னு வந்து கீழே நேம் போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? ஸோ நம்ம சேனலுடைய சார்பாகவும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்களுக்கு வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து அந்த கப்புள்ஸை வந்து விஷ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒர்க் ப்ளவுஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்டடாக பார்க்க முடியும். அண்ட் வந்து இந்த ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணணும், சப்போஸ் நீங்களும் ஆதி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அண்ட் வந்து இப்போ இந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த கப்புள்ஸ் மனோஜ் அண்ட் தனு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் சாரியிலிருந்து ப்ளவுஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாரி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் வரலாம் இல்லை, ஸோ லாக்டவுனால் அவங்களால வர முடியல. எல்லாமே வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா நம்ம குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ் .com நம்மளுடைய வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா வந்து ஆர்டர் பண்ணது தான் எல்லாமே. டிசைனுமே இங்கே பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து மனோஜ் அண்ட் தனு அப்படின்னு வந்து நேம் போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலுடைய சார்பாக அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப் மனோஜ் அண்ட் தனுன்னு பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட் பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் இருக்கிற கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற போல் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸில் என்னென்ன ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமாங்க. பார்த்தீங்கன்னா பீகாக் ரெண்டு சைடில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபர்தர்ஸ் மாதிரி வர மாதிரி பீகாக் போட்டிருக்கோம். அண்ட் வந்து பீகாக்கில் வந்து இங்கே காலியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ஸ்ப்ரிங் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் ஒர்க் யூஸ் பண்ணி நடுவில் ஸ்டோன் ஸ்டிச் யூஸ் பண்ணி அண்ட் வந்து சுற்றி ஸ்ப்ரிங் ஒர்க்கு நடுவில் வந்து ஆன்டிக் பீட் வச்சுருக்கோம். ஆன்டிக் பீட் வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது நம்மளில், பட் இங்கே சில்க் த்ரெட் லோடு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும் சில்க் த்ரெட்டில் ஜிக்ஜாக் ஒர்க்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஃப்ளைனாக தெரியும், பட் இந்த இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்மக்கிட்ட கேமரா குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னாலும் சரி த்ரெட் லோடு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் த்ரெட் லோடு அண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஒர்க்கு. இது வந்து ஒயிட் கலர் த்ரெட் லோடு கொடுத்துருக்கோம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஒர்க்கு, மறுபடியும் ஒயிட் த்ரெட் லோடு, ஸ்ப்ரிங் ஒர்க்கு. ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெண்டு கலர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பட் பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுத்துருக்கு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கம்மல் வந்து நம்ம வந்து தொங்க விட்டுருக்கோம். ஸோ செப்பரேட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு தான் இது இந்த ஒர்க்லாம் வந்து பண்ண முடியும். அண்ட் வந்து இது வந்து ஒரு போட் நெக் ஷேப்பில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு ஹேண்டில் வந்து மாப்பிள்ளை இருக்கிற மாதிரியும் இன்னொரு ஹேண்டில் வந்து பொண்ணு இருக்கிற மாதிரியும் வந்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ளவர்ஸ் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸை சுற்றி ஜரி அவுட்லைன் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஸ்டோன் நடுவில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் அவுட்லைன் கொடுத்துருக்கோம், குட்டி ஸ்ப்ரிங் அவுட்லைன் ஓகேவா. அண்ட் வந்து அங்கங்கே வந்து கேப் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆன்டிக் பீட் வந்து வச்சு அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்தில் பண்ணியிருக்கோம், மேலே உங்களுக்கு தெரியும் நெட் கிளாத்து. நெட் கிளாத்தில் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக பண்ணுற ஒர்க், அப்போ தான் வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நான் உங்களுக்கு ஜூமிங்கில் போய் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பீகாக்குக்கும் நடுவில் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். லக்ஷ்மி பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த முத்துலாம் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டில் வர்றதில்லை, இந்த முத்துலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நடுவுலையும் ஸ்டைன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட் சுற்றி வச்சுருக்கோம். லக்ஷ்மி பெண்டன்ட்லேயும் இந்த பீடும் வந்து சூப்பராக வந்து முத்து போல் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருந்ததுனால இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து எடுத்துகிட்டுலாம் வராது, சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோட் ஒர்க் கொடுத்துருக்கோம், அழகாக வந்து அந்த லக்ஷ்மி பெண்டன் வந்து சூப்பராக எடுத்து காமிக்கிற மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து நான் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ப்ளவுஸோடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை போட்டிருக்கோம், எவ்வளோ அழகான ஃபினிஷிங் நல்லாவே தெரியும். அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து இது எல்லாமே த்ரெட் லோட் தான், த்ரெட்டில் கொடுத்துருக்கிறது.
அண்ட் நடுவில் வந்து கொஞ்சம் லுக் அதிகமாக வேணும் அப்படினா ஸ்ப்ரிங் ஒர்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன்டிக் பீட் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில். அண்ட் இப்போது வந்து இந்த இடத்துலையும் லக்ஷ்மி பெண்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு கீழே அழகாக முத்து தொங்குறா போல் வந்து வச்சுருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங். அண்ட் வந்து இந்த வீடியோவில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், நாங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியே வச்சுருக்கோம், நீங்கள் உடனே சொன்னதை வந்து ஆர்டர் நாங்கள் அப்படியே கொடுத்துடுவோம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் அதை நீங்கள் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஏன்னா உங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் போட்டால் தான் வந்து இந்த ஃபினிஷிங் வரும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் எந்த இடத்துலையும் வந்து இது வந்து டைலர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலையும் மெட்டீரியல் டேமேஜ் ஆகிருக்காது, கரெக்டாக அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கேப் வந்துச்சு பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் ஆல்ரெடி அவங்க ஆரி ஒர்க் போட்டதே வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த பீட்ஸ்லாம் வந்து அடி வாங்கும். ஸோ யாரெல்லாம் அது மாதிரி வாங்கி க்ளோஸ் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தோன்னா பொண்ணு வரா மாதிரி போட்டுட்டு அழகாக ஃபுல்லாகவே த்ரெட் லோட் தான். அண்ட் வந்து உள்ளேயும் வந்து ஜிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு தாஜ்மஹால் மாடலில் வந்து நெக் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹேண்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு தாஜ்மஹால். ஓகே, உங்களுக்கு தெரியும் தாஜ்மஹால் உள்ளே வந்து ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி, அண்ட் வந்து அங்கே ஜிமிக்கு தொங்குற மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்டர் மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு செக்குடு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன் வச்சுருக்கோம். அண்ட் இதை இன்னும் ரொம்ப ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் முத்து மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் வந்து கீழேயும் வந்து ஒரு முத்து மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இது போல் ப்ளவுஸ் உங்களுக்கும் வேணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டிசைனை நீங்களே ஆர்டர் பண்ணி கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து டிசைன் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து எதனா சேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்ன கரெக்ஷன் வந்து நாங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன ப்ரோ, ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க கேட்பீங்க. ஸோ யூடியூப்ல இருக்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லா ப்ரைஸுக்கும் வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணி இந்த டிசைனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அண்ட் ப்ளீஸ் அந்த கப்புளுக்கு நம்ம வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லிடலாம். அண்ட் வந்து ஒரு குரல், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாய்க்கை பண்பும் பயனும் அது. அவங்க அவங்களுடைய லைஃப்பில் பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் நம்ம எல்லாம் வந்து வேண்டிக்கலாம். அண்ட் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பி மேரிட் லைஃப் மனோஜ் அண்ட் தனு அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம், உங்களுடைய சார்பாகவும் நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்டில் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் மனோஜ் அண்ட் தனு அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.